வணக்கம். குளோபல் ஸ்கூல் ஆஃப் யோகா அன்பர்கள் அனைவருக்கும் அடியன் கே சிலம்பதியின் பணி கலந்த வணக்கம். யோகா உடலை கொண்டு வளைவுகளை ஏற்படுத்தி நம்மை நாமே ஆரோக்கியப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு கலை என்ற அளவில் மட்டும் இன்றைக்கு நிறைய விழிப்புணர்ச்சிகள் வந்திருக்கிறது, போற்றத்தக்கதுதான். ஆனாலும் அந்த உடலை கடந்த மனதளவிலே எவ்வளவு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்ற விஷயத்தை உங்களுக்கு சொல்லியாக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஏனென்றால் இன்றைக்கு காலம் மிக மாறி இருக்கிறது. மனிதரை மனிதர் மதிக்காத தன்மைகள் மிகவும் பெருகிவிட்டது. உணர்ச்சி வசப்படக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. யாரும் நாம் சொல்வதை கேட்டுக்கொள்வதாக இல்லை. நாம் மற்றவர்கள் குறைகளை சுட்டி காட்டினால் உடனே கோபப்பட்டு நமக்கு எதிராக மாறுவதைத்தான் இன்றைக்கு பார்க்க முடிகிறது. ஏன் என்று கேட்டால் மனம் பக்குவப்படாமைதான் காரணம். அப்போ பக்குவப்படாதவர்கள், அது விலங்குத்தன்மையான உள்ளத்தோடு இருப்பவர்கள், அக்ரஸிவாக இருப்பவர்கள், உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் வாழக்கூடிய இந்த சமுதாயத்திலே இந்த யோகத்தில் இருப்பவர்கள் எப்படி அதில் வேறுபடுகிறார்கள் என்பது மிக முக்கியமான விஷயம். ஏனென்றால் மனிதனுக்கு மனிதன் அந்த கோப உணர்ச்சிகள் பெருகினால் அது ஒரு குற்றத்தில் போய் முடிந்துவிடும். சர்வசாதாரணமாக நானே யோகா கிளாஸ் போகிறேன். காலையில் ஏர்லி மார்னிங் டோர் ஸ்டெப் யோகாவுக்கு நான் டூ வீலரில் போயிட்டுருக்கும் பொழுது சில ஆட்டோக்கார அன்பர்கள் முறைகேடாக ஆட்டோ ஓட்டி கொண்டு வந்து முர்க்கத்தனமாக அந்த சாலை விதிகளை மீறி செல்லும் பொழுது அவர்கள் அதை நாம் சுட்டி காட்டினால் கோபத்துக்கு வருகிறார்கள். சிக்னலில் போயிட்டுருக்கேன், ரெட்டு போட்டாங்க, டூ வீலர் நிற்கிறேன் மெயின் ரோட்டில், ஒரு நல்ல ஒரு ட்ரங்க் ரோட்டில். பின்னால் அந்த ஆட்டோக்காரரு அப்படி கட் பண்ணி இடிக்கிற மாதிரி வந்துட்டு சத்தம் போடுவார், எதுக்கு நின்ன போக வேண்டியதுங்கிறார். எதிர்த்து ஒன்றும் வேலையில் போக வேண்டியதுங்கிறார். எதிர்க்க வண்டிகள் வரல அதனால் போகலாம் என்று நினைப்பது மிகப்பெரிய தவறு. அது அவர் கற்றுக்கொண்ட விஷயம் அவ்வளோதான். ஏன் நிற்கிற சண்டைக்கு வர்றாரு, ரொம்ப மோசமான வார்த்தைகளாக பேச போகிறார். ஓவர் டேக் பண்ணி போகும்போது ரெட்டு போட்டாச்சு, நிற்கிறேன். அவர் பின்னால் வந்து நிற்கணும், கார்காரெலாம் நிற்கிறாரு, பஸ் கார் கூட பிள்ளை நிற்கிறாரு. இந்த ஆட்டோக்காரந்து கட் பண்ணி எதுக்குறாருன்னு சொல்லிட்டு ஒரு மரியாதையில் வார்த்தை பேசிட்டு போகிறார். இப்போ இங்கே தான் யோகா வேலை செய்யுது. இப்போ நான் நினச்சிருக்கலாம், நான் என்ன பண்ணியிருக்கலாம், அவன் பேசின வார்த்தைக்கு அங்கேருந்து வண்டியை வேகமாக கிளப்பி நேரம் அந்த ஆட்டோ ஓவர் டேக் பண்ணி நிறுத்தி நம்ம பதிலுக்கு சில மோசமான வார்த்தையிலே பேசலாம். என்னாகும், என்ன ஆகியிருக்கும் என்றால் ஒரு அடிதிரி கலவரமாக இருக்கும். அவருக்கு தெரிஞ்சது என்னென்னா உடனே தாக்குதலுக்கு வருவேன், ஏதாவது ஸ்பேனர் எடுத்து அடிக்க வருவேன். இதெல்லாம் மோசமான வார்த்தையில பேசிட்டாரே என்று நாம் ஆத்திரப்படுவது எதனால் வருகிறது என்றால் யோகத்தில் இல்லாமையில் தான் வருகிறது. யோகத்தில் இருப்பவர்களுக்கு வரவே வராது. நான் சேலஞ்ச் சத்தியம் பண்ணி சொல்கிறேன், யோகத்தில் இருப்பவர்களுக்கு மற்றவர்கள் தன்னை ஒரு இன்சல்ட் பண்ணி பேசினாலோ ஒரு அவமானப்படுத்தி பேசினாலோ கோவம் வராது. சகிப்புத்தன்மையோடு தான் இருந்து கொள்ள நம்மை பழக்கி வைத்திருக்கிறது யோகாக்களை. குடும்பங்கள் எவ்வளவோ எல்லோரும் யோகா போட சொல்ல முடியாது. குடும்பத்தில் சில பேர் அருமை தெரிந்து போடுவாங்க, அருமை தெரியாதவங்க போட மாட்டாங்க. அப்போ அருமை தெரியாதவர்கள் கோபமாக பேசும் பொழுது நம்ம சொல்வதை கேட்காத பொழுது நாம் அங்கே சகித்து கொண்டு போகக்கூடிய பக்குவம் வந்துவிடும் தன்னை அறியாமலே. எல்லாருக்குள்ளே அது. அப்போ எல்லோரும் யோகா போட்டாசனம் எப்படி இருக்கும்? இப்போ என் குடும்பத்தை பற்றி என் மனைவி மகள் மகன் எல்லாருமே யோகா போடுறோம், எல்லோரும் யோகத்தில் பயிற்று விட்டுருக்கிறேன். குழந்தைகள் பிறந்தலேருந்தே யோகா வந்திருக்கிறார்கள். கொண்டு வந்துட்டேன், என்ன யோகா வேலையை தெரிஞ்சு போச்சு எனக்கு. நம்ம யோகா இல்லாமல் இந்த காலத்தில் அந்த உலகத்தை காலம் தள்ள முடியாது என்று இருக்கும். எங்கேயாவது யார்ட்டையும் முட்டி மொழி அவங்கவுங்களுக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷனும் ஜெயில் வாசமும் பழகி போயிருக்கும். நம்ம அவங்களோட போய் நின்றுருக்க முடியுமா? சண்டை கட்டிருக்க முடியுமா? கோர்ட்டில் போய் நின்று பதில் சொல்லிருக்க முடியுமா? வாழ்க்கை வாய்தா அடைய முடியுமா? அப்போ என்னவென்றால் அழ்வாரை தாங்கும் நிலம் போல தன்னை நம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலைன்னு திருக்குறள் சொல்லியிருக்கார், திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். அப்போ அது திருக்குறள் எழுதிய திருவள்ளுவரை நான் யோகியாகத்தான் பார்க்கிறேன், மகா யோகி. அவருடைய பாடல்களில் திருக்குறளை பிற படித்து பாருங்கள், எல்லாத்துலேயும் யோகா இருக்கிறது. இதுக்கு மேலே என்ன வேணும்? நிலத்தை தோண்டிட்டே இருக்கும்போது பூமாதேவிங்கிறான், அந்த பூமிக்குலேருந்து எவ்வளோ பசுமையான பயிர்கள் விளையுது, அப்போ உயிர் இருக்குதுன்னு அர்த்தம். மணலில் உயிர் இருக்குது, மண்ணுக்குள்ளே அந்த உயிர் இருக்கப்பற்ற உயிர் பொருள் விளைகிறது. அப்போ அந்த பூமியை வெட்டி காயப்படுத்தும்போது அது காயமாகத்தே இருக்கும், கஷ்டப்படத்தான் செய்யும். ஆனால் பொறுமையாக இருக்குது. அது அகழ்வாரை தாங்கும் இளம்பல, தம்மை இகழ்வாரை பொறுத்த தெரியல. அகழ்வாரின்னு தோன்றுறவங்களை தாங்கும் இளம்பல் எல்லாம் தாங்கியிருக்கு. அதுபோல் தம்மை இகழ்வாரை நம்மளை இன்சல்ட் பண்ணி போய் இன்சல்ட் பண்ணி போச்சு, ரொம்ப கொதிக்கும் மனசு. என்னை இப்படி கேட்டுப்பட்டியா, எப்படி கேட்க போச்சு, நான் யார் தெரியுமா, என்னை எப்படி கேட்க. அரசியல் கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா இகழ்வாரை
ஒருத்தர் இகழ்ந்து தான் சண்டை சச்சரவு கலவரங்களாம் வருது, புரியுதா? அப்போ நம்மளை இன்சல்ட் பண்ண ஒருத்தர் பேசியாச்சுன்னா பொறுத்து போகக்கூடிய மனப்பக்குவத்தை யோகா கொடுக்கறது. உடல்கள் வகையில் நமக்கு ஹெல்த் இருக்குது, இதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை, அது நல்லா இருக்குது. உடல் வகையான ஹெல்த் நமக்கு நல்லா இருக்கும், மனசில் ஹெல்த் வருமே அது எப்போ வரும் என்று கேட்டால், இந்த யோகாவை முறைப்படி செய்யும் பொழுது யோகாவை கூட வேகமாக ஃபாஸ்டாக பண்ணிங்கன்னா மனம் வந்து டிஸ்டர்ப் ஆகிடும். ஏன்னா அந்த பக்குவம் வேணும், பொறுமையை கொடுக்கும் யோகா, சகிப்புத்தன்மையை கொடுக்கும். அது என்ன ஆகும்னா இந்த ஹார்ட் பீட்டை வந்து அப்படியே நார்மலைஸ் பண்ணிக்கிறோம். இதயம் நார்மலாக துடிச்சுன்னா உங்களுக்கு இதய நோய்கள் வராது, இதயம் சார்ந்து எந்த நோய்களும் வராது, ப்ரெஷர் க்ரெஷர் அது இது எந்த பிரச்சனை, இதயம் பாதிக்கப்பட்டது இதயத்துக்கு சாப்பிடக்கூடிய மருந்து மாத்திரைகள் ஒட்டுமொத்த உடல் உள்ளுறுப்புகளை எல்லாம் பாதிக்கும். எனவே யோகாவை சிறந்த முறையில் கடைப்பிடித்தால் மனமானது பக்குவப்பட்ட நிலையில் வரும். யாரையாவது நீ ஒன்று வேணாம், யாராவது ஒரு தப்பு செய்கிறவங்களை ஒரு குறையை சுட்டி காட்டுங்க, அவங்க வந்து கோவப்பட்டாங்கன்னா அவங்க யோகாவில் இல்லைன்னு அர்த்தம். அவங்க யோகா செய்கிறாங்களா இல்லை எப்படி கண்டுபிடிப்பீங்க? யாராக இருந்தாலும் சரி, அவங்க செஞ்ச ஒரு தப்பு இருந்தால் ஐயா அப்படி செய்கிற தப்பு அப்படின்னு சொன்னால் உடனே கோபம் வரும், கோபம் வச்சுன்னா அவங்க யோகா பண்ணல அர்த்தம். அப்படியா? எஸ் எஸ் தப்புன்ட்டு சரி நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படி என்று அதை ரியலைஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க யோகாவில் தான் அர்த்தம். எனவே ஒவ்வொரு மனிதனும் யோகாவை செய்ய வேண்டும். பாரத பிரதமர் திரு மோடிஜி அவர்கள் இந்தியாவில் குடிமகன்கள் அத்தனை பேரும் யோகா செய்ய வேண்டும்னு கனவு காணுகிறார். அது எத்தனை பேர் அந்த கனவுக்கு நினைவாக செயல்படுத்தி வாழ்ந்து காட்டுகிறார்கள் இல்லையே, வேதனையாக இருக்கிறது. எனவே நீங்கள் யோகத்துக்கு வாருங்கள், உங்கள் வாழ்க்கை பக்குவப்படும், சகிப்புத்தன்மை பொறுமை உங்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எனது லிங்க் அனுப்புகிறேன். பரிந்துரையானவர்கள் அனைவரும் தொடர்ந்து யோகத்தை செய்து பக்குவப்பட வேண்டும் என்று உங்கள் திருவுடை பணிந்து வேண்டுகிறேன். கே.எஸ்.சிலம்பன்.